இன்னைக்கு மதுரையில இவ்வளவு பொதுமக்கள் இவ்வளவு பேரு கூடிய முன்னாள் பாரத பிரதமர் கார்கில் நாயகன் வாஜ்பாய் அவர்களுடைய அஸ்தி நேற்று இரவு மதுரைக்கு வந்தது. மதுரையில் நான்கு இடங்களில், அதாவது செல்லூர் பகுதியில் உள்ள ஐயனார் கோவில் திடலிலும், திருமண முனிச்சாலையில் உள்ள திருமணி அரங்கிலும், அதேபோல் ஜீவாநகர் காரண முக்கிலும், மற்றும் மேலமாசி வடக்கு மாசி சந்திப்பிலும் நாங்கள் திட்டமிட்டு இருந்தோம். அதே போல் நான்கு இடங்களில் நடந்தது. திட்டமில்லா இடங்களிலும் மக்கள் அவர்களாகவே தாங்களாகவே ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநர்கள், தினக்கூலி செய்வர்கள் என்று பலதரப்பட்ட மக்கள் வாஜ்பாய்க்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தாங்களே முன்வந்து தங்களுடைய அஞ்சலியை செலுத்தியிருக்கின்றார்கள். அரசியல் கட்சி பிரமுகர்கள், அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்களும், அதிமுக, திமுக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் போன்ற அனைத்து கட்சி பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தியிருக்கின்றார்கள். அதே போல் தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள், சமூக ஆர்வலர்கள் அனைவரும் தங்க நாற்கரை சாலை தந்த அந்த நாயகனுக்கு, கோக்ரான் அடுகுன்று வெடித்த அந்த நாயகனுக்கு, தங்கள் ஒரு தலைவனை எப்படி வழிபட வேண்டுமோ, எப்படி வழி அனுப்ப வேண்டுமோ, அதுபோல கார்கில் நாயகனை எப்படி வழி அனுப்ப வேண்டுமோ அதே போல் வழி அனுப்பி இருக்கின்றார்கள். இங்கே மதுரையில் இந்த வாஜ்பாயினுடைய அஸ்தி கரைக்கப்பட்டது என்பது ஒரு சரித்திர நிகழ்வு. இந்த சரித்திர நிகழ்வில் பங்கேற்றமைக்கு பெரிய பாக்கியமாக கருதுகிறார். மதுரை புறநகர் மாவட்டத்தில் நேற்று மாலை பொழுதிலிருந்து இரவு இறுதி புஷ்பாஞ்சலி கிராமந்தோறும் நடைபெற்றது. நாங்கள் சிறியவராக இருந்த காலத்தில் பங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், பசுமன் முத்துராமலிங்க தேவர், சர்தார் வல்லபாய் பட்டேல் இப்படி தலைவர்களை புகழை கேள்விப்பட்டிருக்கின்றோம். அவர்களோடு பணியாற்றிய ஒரு மகான் பால் மகாத்மா அடல் பிகாரி வாஜ்பாய். அவருடைய ஆட்சி காலத்திலும் நம்ம இந்த அரசியல் பணி செய்திருக்கோம் என்ற ஒரு பெருமை இங்கே ஒட்டுமொத்த மதுரைக்கும் கிடைத்திருக்கின்றது. அவருடைய அஸ்தியை மதுரை கங்கையில் கொண்டு வந்து கரைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த தலைமைக்கும் மாநில தலைமைக்கும் என்றென்றும் மதுரை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் நன்றி சார் தொடர்பாடு.